வெல்கம் டு நாசிஸ் டேஸ்டி ஃபீஸ்ட். இன்றைக்கி நாசிஸ் டேஸ்டி ஃபீஸ்டில் ஆலூ பாலாக் எக்கறி செய்ய போகிறோம். இந்த ஆலூ பாலாக் எக்கறி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இதை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம ஆலூ பாலாக் கீரை ரெசிபியை பார்த்துட்டு எல்லோரும் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். பாலாக்கீரை வந்து நம்ம சாப்பிட்ற கீரை எல்லாத்துலேயுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் உருளைக்கிழங்கு இந்த முட்டையோடு சேர்ந்து போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரான டேஸ்ட் தரும். இதை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சட்டி பாருங்கள், இப்படி ஃப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 ஸ்பூன் எண்ணெயை போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 வெங்காயம் இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இந்த சட்டிலேயே போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதையும் வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் தான் இந்த கீரைக்கு வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சா, இது வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து இதிலே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி ஜூசி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி ஜூசி ஆட்டம் ஆனதுக்கப்புறம் இந்த 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதிலே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியெல்லாம் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1-5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷம் விட்டால் நல்லா வெந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் 1-2 கிளாஸ் தண்ணியை போட்டு வேக விட்டுறலாம். இப்போ உருளைக்கிழங்கு பாருங்கள் 3/4 வேக்காடு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் 1/2 மூடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இந்த சட்டிலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எண்டில் தான் போடணும். ரொம்ப கொதிச்சிச்சின்னா தேங்காவுடைய அந்த பால் இதெல்லாம் வந்து ஸ்மெல்லெல்லாம் இதாகிடும். அதனால் கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் போடணும் தேங்காய். இப்போ பாருங்கள், தேங்காயும் கொஞ்சம் கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் பசை மேலே வரப்போ நம்ம வந்து 1 கட்டு கீரை கழுகி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இந்த சட்டிலேயே போட்டுருங்க. இந்த கீரையையும் ரொம்ப நம்ம வதங்க விடக்கூடாது, ஏன்னா ரொம்ப கீரை கொதிச்சுன்னா அதில் இருக்க ஸ்ட்ரென்த்தெல்லாம் போயிடும், கீரையில் இருக்க நியூட்ரிஷியன்ஸ் எல்லாம் போயிடும். அதனால் வந்து அந்த கலரும் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கணும் நம்ம. அப்போ தான் வந்து இந்த கீரை குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம 4 முட்டை வந்து இந்த பவுலில் உடைச்சி வச்சுருக்கோம். அந்த முட்டையையும் இந்த சட்டிலேயே போட்டு விட்ருங்க. சட்டிலேயே போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்ருங்க. கிளறிட்டு 1-2 நிமிஷம் மூடி போட்டு விட்ருங்க. அப்போ வந்து நல்லா முட்டையும் கீரையும் உருளைக்கிழங்கோட சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா நம்ம கிளறி விட்டு கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். கொத்தமல்லி தலை இந்த மாதிரி லாஸ்ட்டாக தான் தூவணும். அப்போ தான் வந்து அதில் இருக்க மணமெல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் இல்லையா, நல்லா இறங்கி ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும்.
இப்போ பாருங்கள் சூப்பரான ஆலூ பாலாக் எக் கறி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.